கோட் படம் செப்டம்பர் 5 இதோ நெருங்கி வந்துடுச்சு. கண்டிப்பாக ஆடியோ லான்ச் கிடையாது. இன்றைக்கு நடக்க வேண்டிய ஒரு பிரம்மாண்டமான ப்ரெஸ் மீட், இந்த வீடியோ பேசியிருக்கீங்களா, இன்றைக்கி நடக்க வேண்டிய அந்த பிரம்மாண்டமான ப்ரெஸ் மீட், விஜய் இல்லாத அந்த ப்ரெஸ் மீட்டு ஏன் தெரியல, தள்ளி போயிடுச்சு. இதை தவிர பார்த்தீங்கன்னா இந்த இடைப்பட்ட இந்த ஒரு 5 நாளைக்குள்ளே எந்த மாதிரியான ஒரு ப்ரொமோஷனை இந்த கோட் படம் பயன்படுத்த போகிறார்கள், எந்த மாதிரியான ப்ரொமோஷன் அவங்க தரப்போகிறாங்க, குறிப்பாக அந்த 4th சிங்கிள் எப்போ வரும், இன்றைக்கி வர வேண்டியதாக இருந்தது எப்போ வரும் அப்படின்போது, வருகிற 31ஆம் தேதி யுவன் சங்கர் ராஜாவுடைய பர்த்டே அன்றைக்கி வந்து இந்த 4th சிங்கிள் வெளியிட போகிறாங்கன்னு, இதுக்கு ஃபேன்ஸ்லாம் என்ன சொல்லுங்கள், அது நாங்கள் படத்துலேயே பார்த்துக்குறோங்க, தயவுசெய்து வெளியிடாதீங்க அப்படின்ற அளவுக்குலாம் வந்து கீழே கமெண்ட்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. எங்க இந்த அளவுக்கு அங்கே ஒன்றும் அவ்வளோ மோசம் கிடையாதுங்க, ஃபஸ்ட்டு செகண்டு தேர்ட் அப்படி ஒன்றும் மோசம் கிடையாது. செகண்ட் சிங்கிள்லாம் யுவன் சங்கர் ராஜா வெளியிடும் போதெல்லாம் ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தார், ரொம்ப மனசு உருக்குற மாதிரி இருந்தது. என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஆக்சுவலாக வந்து இந்த சாங்கை நானும் வெங்கட் பிரபுவும் உட்காந்து பெங்களூரில் தான் கம்போஸ் பண்ணோம். கம்போஸ் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது இந்த பவதாரணி குரலில் பாட வச்சா எப்படி இருக்கும் பொழுது தான், அப்போது ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்று ஓரளவுக்கு தேறி வந்துக்கிட்டு இருந்தாங்க. சரி, ஓ பவா குரல்லே பேர பாட வச்சுருவோன்னு முடிவு பண்ணது தான் ஒரு மிகப்பெரிய சோகமான ஒரு விஷயமா, துயரமான ஒரு விஷயமா பவதாரனுடைய இறப்பு செய்தி எங்களுக்கு கிடைச்சிது. அதனால தான் அந்த ஏஐ டெக்னாலஜியில் அவங்க குரலை வச்சு மேட்ச் பண்ணி அந்த பாடலை வந்து வெளியிட்டிருந்தோம். அதை நீங்கள் வந்து படமாக பார்க்கும் பொழுது அவ்வளோ அருமையாக இருக்குன்னு நமக்கு கூட அதான் தோணுது. ஏன்னா ஏதோ எங்கேயோ கேட்ட சாங் மாதிரி இருக்குது, இது வந்து பழைய எது மாதிரி இருக்குது, இளையராஜாவோடய டியூனை எடுத்துட்டாரா இப்படிலாம் சொல்லியிருந்தா கூட, பவதாரனோட இந்த வாய்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது வேறு லெவலில். கண்டிப்பாக அந்த 4th சிங்கிள் யுவன் சங்கர் ராஜா 31st அன்றைக்கி ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு தெரியும். இதை தாண்டி கண்டிப்பாக இதுக்கப்புறம் ஆடியோ லான்ச்ன்ற பேச்சே கிடையாதுங்க, வந்து வாய்ப்பே கிடையாது. வந்து ஏதாவது வந்து சென்னையில் இருக்கிற ஒரு கல்லூரியில் இருக்கிற ஒரு அரங்கில் நடத்தினா கூட முடியாது. ரைட், ஓகே, நேராக படத்துக்குள்ளே தான் போய் ஆகணும். இதையெல்லாம் மீறி இதுக்கப்புறம் இருக்கிற ஒரு சமயம் வந்து விஜயகாந்தை இந்த ஏஐ தொழில்நுட்பத்தில் பயன்படுத்தியிருக்காங்கல்ல, அது ஏதாவது டீகோட் பண்ணுவாங்களா, இல்லது படத்துலேயே பார்த்துக்கிட்டோம் இவங்க, அது ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருக்குது. வந்து அது ஒரு 1.5 நிமிஷம் அந்த காட்சியை வராரு, அதுக்குள்ளே என்ன பண்ண போகிறார் அப்படின்ற ஒரு, இதையெல்லாம் தாண்டி வெங்கட் பிரபு சொல்கிறது என்னென்னா, நான் வந்து மங்காத்தா படம் பண்ணும்போது அஜித் சார்கிட்ட ஒரே ஒரு ஒன்லைன் தான் சொன்னேன் ஓகே அப்படின்ட்டாரு. முழு கதை அதுக்கப்புறம் தான் அந்த ஒன்லைனில் தான் ஓகே பண்ணார். அதே போல் விஜய் சாரை பார்க்கும்பொழுது அவர்கிட்டயே அந்த ஒரு ஒன்லைன் தான் சொன்னேன், அந்த ஒன்லைன்லேயே வந்து இம்ப்ரெஸ் ஆகி அதுக்கப்புறம் முழு கதை கேட்டாங்க. பொதுவாக வந்து ஒரு பெரிய ஹீரோக்குள்ள கதை கேட்குறவங்க சொல்கிறோன்னு ஒரு ஒன்லைன் சொல்லுங்கன்னு வாங்க, அது அதில் வந்து ஒரு ஏன்னா வந்து அந்த ஒன்லைனில் ஒரு இம்ப்ரெஸ் ஆகிறது தானே. இதே தான் சொல்லியிருந்தார், நான் மாஸ் படம் பண்ணும்பொழுது சூர்யா அவ்வளோ பீக்கில் இருந்தார், அவர்கிட்டையும் அதே போல் தான். இப்போ பிரியாணியும் கார்த்தி வச்சு பண்ணும்பொழுது சார் முழு கதை கேட்குறதுக்கு நேரம் இல்லை, அப்படி போகிற பக்கில் எதை சம்மந்தமான இந்த கதை அப்படின்ட்டு போகிற பக்கில் அதை ஒரு ஒன்லைனாக சொல்லிட்டு போனாரு. இப்போ கோட் படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உண்டாகிறதுக்கு பல காரணங்கள் நம்ம சொல்லலாம். வந்து அதில் இந்த 90களில் பெரிய சம்பவங்கள் பண்ண பிரபுதேவா, பிரசாந்த், மைக் மோகன் போன்றவர்கள்லாம் இருக்காங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அப்பா மகன்ற அந்த விஜய், இதை தாண்டி டைம் டிராவலர் படமாக இருந்தால் மாநாடு மாதிரி இதில் என்ன ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறார், எப்படி இதை கதையை கொண்டு போக போகிறார் அப்படின்ற ஒரு விஷயம். அதுவும் வெங்கட் பிரபு தொடர்ச்சியாக சொல்லிட்டு வர்றது என்னென்னா, நான் 3 மணி நேரத்தை நீங்கள் வந்து 3 மணி நேரமா அப்படின்னீங்களா அசராதிங்க, 3 மணி நேரமா அப்படின்னு அப்படி அது பாட்டு கடந்து போயிடும். அந்த அளவுக்கு சஸ்பென்ஸான பல காட்சிகள் இருக்குது. பொதுவாக விஜய் ரசிகர்கள் இந்த படம் ஏமாத்தவே ஏமாத்தாது, அதனால தான் பெரிய ஐப்பெலாம் நாங்கள் கொடுக்கலன்றாங்க. ஆனால் உண்மையிலேங்க, இந்த கோட் படத்துக்கு நீங்கள் ஆரம்பத்துலேருந்து பெரிய ஐப்பு எதுவுமே கொடுக்கல, இவங்க திட்டமிட்டு தான் அதை பண்ணியிருக்காங்க பொழுது. இது எதையுமே அமைதியாக அந்த பாட்டு அந்த படம் பாட்டு போகட்டும், நம்ம கொடுக்க வேண்டிய அப்டேட்டை கொடுத்துக்கிட்டே இருப்போம். பெரிய எதிர்பார்ப்புலாம் கொண்டு வந்து அது தியேட்டருக்குள்ளே அவங்க வந்து அப்புறம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி சேரகரை உடச்சி போட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு ரேஞ்சில் சரின்னு முடித்தாச்சு. இது எல்லாம் மீறி எனக்கு ஒருத்தர் மேலே பெரிய நம்பிக்கை இருக்குது. நீங்கள் அந்த டெக்னீஷியன் லிஸ்ட்டை பார்க்கும்பொழுது எனக்கு ஒருத்தர் மேலே பெரிய நம்பிக்கை வந்துருச்சு. அவர் யாருன்னா விஜய். இந்த படத்துக்கு வந்து திரைக்கதை ஒரு 4 பேர் எழுதியிருக்காங்க வெங்கட் பிரபுவோடு சேர்ந்து. வசனம்ன்ற இடத்துல வெங்கட் பிரபுவும் விஜய்னு இருக்கும். அந்த விஜய் யார் அப்படின்னா, அழகிய தீழே, மொழி, பிரகாஷ்ராஜ் தயாரித்த பல படங்களுக்கு டைலாக் ரைட்டர், பல படங்களுக்கு டைலாக் ரைட்டரு. 2 படத்தை அவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அள்ளி தந்தவானன் ஒரு படம், அதான் அவருடைய முதல் படம். அப்போ வந்து அவர் பேர் வந்து விஜய் கிடையாது, ஸ்ரீதர் பிரசாத்னு நினைக்கிறேன். ஆமாம். அதுக்கப்புறம் வெள்ளித்திரைன்னு ஒரு படம் பண்ணார், வில்லித்திரையில் வந்து அவர் பேர் விஜய்னு வச்சுக்கிறார். அவரோட டயலாக்குன்னு தனி ஒரு இது உண்டுங்க, ஒரு கூட்டமே உண்டு. எப்படி இதில் வந்து இந்த கோட் படத்தில் ஏறக்குறை அவருடைய கதை, ஏறக்குறை என்ன, அவருடைய கதை தான், அவருடைய லைன் தான், அதை தான் வெங்கட் பிரபு டெவலப் பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம். விஜய்லாம் கதை சொல்ல ஆரம்பித்தார்னா அப்படியே மெய்மறந்து உட்காந்துருவாங்க அப்படின்னு நிறைய பேர்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவர் சினிமாவுக்காக வந்தவரே கிடையாது, அவர் ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருக்காரு,
நான் வந்து ஏதோ ஒரு சென்னையில் ஒரு வேலை கிடைச்சா போதும்னு நான் வந்துவேன். அதுக்காக வந்து இங்கே வந்துவேன். எனக்கு இலக்கிய நண்பர்கள் அப்படியே பரிச்சயமாகி அதுலேருந்து நான் வந்து சினிமாவுக்குள்ளே வந்தேன். இதில் என்ன ஒரு கோஇன்சிடென்ட் பாருங்கள், விஜி இலக்கியம் சார்ந்த நண்பர்களுக்காக உள்ளே வந்து அப்புறமா வந்து சினிமா நண்பர்கள் அவருக்கு கிடச்சி, எப்பா நீ நல்லா டைலாக் எழுதுகிற கதை சொல்கிற, போய் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒரு படத்தில் ஒர்க் பண்ணணுன்னு அம்மா கிருஷ்ணன் சிவா டி சிவா அவர் தான் என்ன பண்ணிடுறார், ராசையா படத்தில் இவரை அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ண சொல்லியிருக்காரு. இப்போ பாருங்கள் கோர்ட்டில் பிரபுதேவா நடிச்சுக்கிட்டு இருக்காரு. எங்கேருந்து தொடங்கின பயணம் பாருங்கள், இந்த ராசையா படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணும்போது பிரபுதேவாவும் விஜயும் அவ்வளோ பெரிய ஃப்ரெண்டாக இருக்காங்க. ஒரு இப்போ ஒரு பெரிய ஹீரோவும் கடைசி அசிஸ்டண்ட்டும் ஃப்ரெண்டாக அவருக்கு வந்து சாத்தியமே கிடையாது. காலையில் இவர் தான் எழுப்பி விடுவாராம், அப்புறம் வந்து மறுபடியும் ஈவினிங் இவங்க தான் மீட் பண்ணுவாங்க. ஷூட்டிங் இல்லாத நாட்களில் ஒரு இடத்துல போய் பேசிகிட்டு இருப்பாங்க, கதை சம்பந்தமான விஷயங்கள் பேசுவாங்க. விஜய் இயல்பாகவே வந்து இந்த கவுண்டர் டைலாக்லாம் அடிச்சுக்கிட்டே இருப்பார், அதையெல்லாம் பிரபுதேவா ரசிப்பார். அடுத்த படம் அவர் பண்ணுறாரு, விஜய் அடுத்த படம் அசிஸ்டன்ட் டைரக்டராக பண்ணுற படம் வந்து அரவிந்தன். இந்த அரவிந்தனில் ஸ்பெஷல் என்னென்னா, யுவன் சங்கர் ராஜாவுடைய முதல் படம் தான். இன்றைக்கி கோட்டில் யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்ணியிருக்காரு, விஜய் வந்து டைலாக் எழுதியிருக்காரு, கதையே அவர் தான், ஸ்க்ரீன் பிளேலாம் அவருடைய பங்கு கண்டிப்பாக இருக்கும். இந்த அரவிந்தன் படம் பண்ணிவிட்டு இவர் வந்து தனியாக படம் பண்ணலாம், நீ முயற்சி பண்ணு அப்படின்னு நண்பர்கள் சொல்லி விடுறாங்க விஜய்கிட்ட. அப்போ தான் அவர் இயக்குனர் பாலா இவங்கள்லாம் பழக்கமாகறாங்க. சேது படத்தில் போய் கொஞ்சம் இடையெல்லாம் போய் அவர் ஒர்க் பண்ணுறாரு. சேது படத்து மூலிமா ஒர்க் பண்ணும்பொழுது விக்ரம் பழக்கமாகறாரு. அப்புறம் அந்த சேது படம் இட்டுக்கு பிறகு இவர் ஒரு கதை ரெடி பண்ணுறாரு, கதை எழுதிட்டாரு. எழுதிட்டு இந்த கதையில் வந்து விக்ரம் படித்தா நல்லாயிருக்குன்னு சொல்லி விக்ரமுக்கு கதை சொல்ல போகிறாரு. அங்கே கதை சொல்ல சேது இட்டுக்கு அப்புறம் விக்ரம், எனக்கு தெரிஞ்சு விக்ரம் வீடு எங்கே இருந்ததுன்னா நம்ம நுங்கம்பாக்கம் மகாலிங்கபுரத்தில் இருந்தது. அப்போ போய் இவர் கதை சொல்ல போகிறாரு. கதை சொல்ல போனால் ஆல்ரெடி அங்கே ரெண்டு பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்க, யாருன்னா ஒருத்தர் அமீர் இன்னொருத்தர் வந்து சீமான். சரி இவரும் போயாச்சு அப்படின்போது, சரி நானும் வந்துட்டேன், நீங்கள் ரெண்டு பேரும் அந்த கதையை சேர்ந்து கேளுங்கன்னு. அப்புறம் சீமான் ஏதோ ஒரு வேலையாக இருக்குன்னு கிளம்பிட்டுருக்காரு. அமீரும் விக்ரம் விஜய் மூணு பேரும் உட்காந்து அந்த கதையை கேட்குறாங்க. சொல்கிற ஒரு விஜய் கதை சொல்லி முடித்த உடனே அமீர் சொல்கிறாராம் வந்து, ஏன்னா அவருக்கு முதல் படத்துக்காக வந்திருக்காரு, ஏன்னா சேதுல அவரும் வந்து அசோசியேட் டைரக்டர். அப்போ விக்ரம்கிட்டே சொல்கிறாராம் வந்து, சென்னி விஜய் சொன்ன கதை பிரமாதமான கதையாக இருக்குது, இதை நீ பண்ணு, அதுக்கப்புறம் என் படத்தில் நீ பண்ணுறாரு. அப்போ என்ன பண்ணுறாரு விக்ரம் வந்து, ப்ரொடியூசர் யாராவது பிடிங்க, ஏன்னா ஒரு படம் தான் ஓடி இருக்குது, இதுக்கப்புறம் ப்ரொடியூசர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நான் நடிக்க ரெடி அப்படின்னு இவர் வந்து ப்ரொடியூசர் தேடுறாரு. பட் விக்ரம் மேலே பெரிய நம்பிக்கை இல்லை. அவன் இப்போ ஒரு படம் தானேங்க ஓடிக்கிட்டு இருக்கு, சேது தானே ஓடிக்கிட்டு இருக்கு, அடுத்தடுத்த படங்கள் ஹிட் ஆகுன்னு என்ன நம்பிக்கை இருக்குது அப்படின்ட்டு. அதாவது ஒரு ஹீரோ ஒரு வளர பெரிய ஹீரோன்னு தெரிஞ்சு போச்சு, அவர் கால்ஷீட் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காரு. ப்ரொடியூசர் அமையில. இந்த சமயத்தில் தான் ரோஜா கம்பைன்ஸ் காஜா மொய்தீன் அவர் கூப்பிட்டு, நீ வா தம்பி நம்ம படம் பண்ணணும், பிரபுதேவா கால்ஷீட் என்கிட்ட இருக்குது அப்படின்னு. ஆல்ரெடி பிரபுதேவா விஜய் எல்லாம் பழக்கமானவன் நண்பர்கள். அந்த படம் தான் அள்ளித்தந்தவானோ, அதான் சொல்கிறாப்புல நான் பெரிய ஹீரோடைய ஒரு கால் சீட்டு வச்சு அலையும் போது கிடைக்கல, ஆனால் ஒரு ப்ரொடியூசர் வந்து வேற ஒரு ஹீரோவை இது பண்ணியாச்சு. இந்த அள்ளித்தந்த வானத்தில் பிரபுதேவா ஒரு சின்ன பொண்ணு நடிச்சிருக்கோம், இவங்க வரைக்கும் கேரக்டர் முடிவு பண்ணியாச்சு. உள்ள ஒரு இன்னும் கொஞ்சம் பெரிய ஆர்டிஸ்ட் யாராவது இருந்தால், ஏன்னா பிரபுதேவாவுக்கு அப்போ அதுக்கு முன்னாடி படங்கள்லாம் ஓடலை, அதுக்கு முன்னாடி டைம் அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு படங்கள்லாம் ஓடலை. ஒரு கட்டத்தில் பெரிய ஹீரோவாக இருந்தவர் வந்து தொடர்ச்சி அப்போ ஃபெயிலியர். இந்த படம் தான் அவர் வந்து காப்பாற்றுன்ற அளவுக்கு ஆயிடுச்சு. அப்போ முரளி உள்ளே வராரு. முரளி வந்தவுடனே அவருக்கு வந்து ஒரு குணச்சித்திர கேரக்டர் மாதிரி இவர் எழுதி வச்சுருந்துக்கிறார் விஜய். அப்போ உடனடியாக மாற்றி, இல்லைங்க நான் எனக்கு குணச்சித்திர கேரக்டர் எனக்கு பொருந்தாது, நான் வந்து ஆக்ஷன் ஹீரோ, எனக்காக மாற்றுங்கன்னு சொன்னேன். டோட்டலாக கதையே மாற்றி அவருக்கு ஒரு ரெண்டு ஃபைட்டு சாங்கு இதெல்லாம் வச்சு கொடுத்துருக்காரு. அள்ளித்தந்தமான ஒருவேளை விஜயோடைய ஒரிஜினல் கதையாக இருந்திருந்தால் அந்த படம் ஓடி இருக்குமோன்னு தெரியல. இவருடைய அந்த டயலாக் அந்த எழுதுகிற அந்த திறமையை பார்த்துட்டு தான் பிரகாஷ் ராஜ் வந்து வெள்ளித்திரை பட வாய்ப்பு கொடுத்தாரு. அதுக்கு முன்னாடின்னா விக்ரம் நல்ல பழக்கமானதில் மஜான் ஒரு படம் நடித்தாங்க பாருங்கள். அந்த மஜான் நடிக்கும் பொழுது வடிவேலுக்கான காமெடி ட்ராக்கு இவர் தான் வடிவமைச்சு கொடுத்துருக்கார். மஜா படத்தில் ஒரு மாதிரி புலிப்பாண்டின்ற ஒரு கேரக்டரில் ஒரு மருவெல்லாம் வச்சுக்கிட்டு மீசையெல்லாம் வச்சுக்கிட்டு ஒருவர் வந்து பயங்கரமாக மிரட்டி அந்த ராயர் கூட இருக்கிற ஒரு அடியாள் மாதிரி இவர் காட்டிப்பார் வந்து. அதெல்லாம் டிசைன் பண்ணது அப்புறம் வடிவேலே வந்து ரொம்ப பாராட்டினாராம். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என் பங்காளி எங்கூடிய நீங்கள் டைலாக்லாம் எழுத வந்துருங்கன்னு சொல்லும்போது, இல்லை இல்லைண்ணே என் இது வேறு மாதிரி, என் ஜானர் வேறு மாதிரி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருந்து பண்ணார். சினிமா எதுக்கு சொல்ல வரேன்னா, சினிமா வந்து ஒரு ஒரு வட்டம் தாங்க அது. இந்த வட்டத்துக்குள்ளே நீ எங்கே சுற்றினாலும் ஒரு இடத்துல மீட் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயந்தான். பாருங்கள், பிரபுதேவாவே ராசையா படத்தில் கடைசி அசிஸ்டண்ட்டு, அரவிந்தன் படத்தில் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரு, யுவன் சங்கர் ராஜாவுக்கு முதல் படம், அப்படியே இங்கே வாங்க கோட்டுக்குள்ளே. கோட்டு மிகப்பெரிய படம். இதுக்கு இடையில் விஜயை அதாவது வந்து அள்ளித்தந்த வானெல்லாம் எடுத்து முடித்தாச்சு, அப்புறம் படங்களுக்கெல்லாம் டைலாக் எழுதிட்டுருக்காரு. எஸ் ஏ சந்திரசேகர் ஒரு நாள் கூப்பிட்டு
விஜய்க்கு ஒரு பொலிட்டிக்கல் சப்ஜெக்ட் ஒன்று பண்ணுங்கள், ஒரு அரசியல் படம் பண்ணுங்கன்னா அதை அப்படியே தான் நிறுத்திருக்கார். விஜய் தான் சொல்லியிருக்கார், சார் ஒரு அரசியல் சப்ஜெக்ட்டுக்குள்ளே இந்த இதுக்குள்ளேயே நீங்கள் போயிட்டு அதுக்குள்ளே மாட்டிக்கிட்டீங்கன்னா அது ஒரு சமயம் ஒர்க் அவுட் ஆகலன்னு வச்சுங்க, அது மற்ற படங்களுக்கு பெரிய பலவீனமாக மாறி இருக்கும். வேணாங்கன்னு சொன்னால் அதை எஸ்எஸ்சி கேட்டுக்கிட்டார். இப்போ பாருங்கள், எங்கள் கோர்ட்டுக்குள்ளே அத்தனை பேரும் எப்பயோ ஒரு இடத்துல மீட் பண்ணவங்க இந்த இடத்துல வந்து ஒரு ஆளுமையாக வந்து நிற்கிறாங்க. இந்த கோட் படத்திற்கு நான் சொல்கிறது, ஏன்னா மற்ற எல்லாரையும் நீங்கள் சொல்லிட்டு வரீங்க திரும்ப திரும்ப வந்து யுவன் சங்கர் ராஜ் எல்லாம் லைம் லைட்டில் இருக்குன்னு சொல்லிடுவாங்க. கண்டிப்பாக விஜயோடைய அந்த டயலாக் இந்த படத்திற்கு மிகப்பெரிய பலமாக இருக்குன்றதில் மாற்றுக்கிறதே இல்லை. ஒருவேளை அவருடைய கதை, அவருடைய கதை வரிகள் அல்லது அந்த லைன் ஒன் லைன் வாங்க இல்லை அதுவாக இருந்ததுனா கூட ஒரு சிறப்பாக இருக்கும். இவ்வளோ பெரிய இவ்வளோ ஆளுமையான டெக்னீஷியன்ஸுகள், இவ்வளோ திரைக்கதை ஆசிரியர்கள் இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த படத்தை வெங்கட் பிரபு மிக சிறப்பாக பண்ணியிருப்பார்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்ச பிறகு ஓகே, செப்டம்பர் 5 எப்படியாப்பட்ட படமாக இருக்கும் அந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுப்போம். நன்றி.